ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கெல்பி குக் மீடியா. இன்னைக்கு நம்ம நம்முடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மியில் அரைச்ச மிளகு ரசம். நம்ம வந்து மிளகு ரசம் வீட்டில் வைப்போம், அது மிக்ஸில் அரைச்சி வைப்போம் இல்லையா. இது அம்மியில் அரைச்ச சுவையோட மணமத்தோடும் ஒரு மிளகு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கே இந்த அம்மியில் அரைக்கிறது தான். கிராமப்புறங்களில் எல்லார் வீடுகளிலுமே கண்டிப்பாக நல்ல பெரிய அம்மி போட்டிருப்பாங்க. இப்போவும் நிறைய வீடுகளில் அம்மி இருக்கும். இப்போ வந்து சில பேர் வந்து மிக்ஸிலே அரைக்கிறனால அந்த அம்மி வந்து வீட்டில் போடுறதில்ல, ஆனாலும் வீட்டில் வந்து ஒதுக்குப்புறமோ சைடில் எப்படியும் வெளிப்புறத்துலேயாவது போட்டிருப்பாங்க. இப்படி ஒரு குட்டி அம்மி நம்ம வச்சுக்கிட்டாக்கி நமக்கு எப்போவுமே இது ரொம்ப யூஸாக இருக்கும். சில நேரங்களில் மும்மரமாக நம்ம சமையல் பண்ணிகிட்ருப்போம், அந்த நேரத்தில் வந்து கரண்ட் போயிடும், அப்போ வந்து மசாலா அரைக்க முடியாதுன்னு ஒரு சின்ன வருத்தமாக இருக்கும். அப்போ இப்படி ஒரு குட்டி அம்மி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டாக்கி நமக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த குட்டி அம்மியில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மிளகு ரசம் எப்படி அரைச்சி வைக்கலான்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த அம்மியில் அரைக்கக்கூடிய பொருட்களை மட்டும் நம்ம பார்ப்போம். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு எடுத்துருக்கேன். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு பூண்டை வந்து தோடு உரைச்சி வச்சுருக்கேன். ஒரு இணுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும், அதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அம்மி வந்து அரைச்சி முடிச்சுட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். பறக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. முதல்ல நல்ல மிளகை நம்ம அரைச்சிக்கலாம். குட்டி அம்மினாலும் நல்ல அழகாக சீக்கிரமாக அரைப்படுறோம் இந்த அம்மி. முதல்ல நல்ல மிளகை நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்குவோம். பெரிய அம்மியாக இருந்தால் அந்த அம்மி குழவியெல்லாம் தூக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்த போல இருக்கும். இந்த குட்டி அம்மி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. வேணுங்க நேரம் நம்ம அரைச்சிட்டு அப்புறமா வந்து சைடில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிளகை நல்ல மிளகு அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ ஜீரகத்தை நம்ம அரைச்சிக்கலாம். சீரகம் வந்து சீக்கிரம் அரைப்பட்டுரும். கொஞ்சமாக பொருட்கள் நம்ம ஏதாவது அரைக்கும் போது மிக்ஸியில் அரைக்கிறது வந்து சீக்கிரம் அரைப்படாது, அப்புறம் நம்ம ஏதாவது தள்ளி தான் எடுப்போம். இப்படி மிக்ஸி இல்லாமல் நம்ம இந்த அம்மியில் கொஞ்சமாக உள்ள பொருட்களை அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த அம்மியில் வந்து நிறைய குவான்டிட்டியாக இருந்தாக்கே அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சின்ன அம்மியில் கீழே விழுந்துட்டே இருக்கும், கொஞ்சம் பொருள்னாக்கி ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பூண்டு அரைச்சிக்கலாம். பூண்டை வந்து நல்லா அரைக்கணும் வேண்டாம், அதை வந்து கொஞ்சம் நம்ம நல்லா தள்ளி விட்டுக்கலாம். நல்லா தள்ளி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டு போல் அரைக்க வேண்டாம். பூண்டை தள்ளி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு இணுக்கு கருவேப்பிலை வச்சுக்கோம் இல்லையா, அதையும் இது கூட வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டை அரைக்க ஆரம்பித்த உடனே அந்த மிளகு, ஜீரகம், பூண்டு அப்படி வாசனை கம கம கமகனும் சூப்பராக வருது. இப்போ பூண்டையும் அரைச்சாச்சு, லைட்டாக தள்ளி எடுத்தாச்சு. நம்ம வந்து கருவேப்பிலையும் வச்சாச்சு. இப்போ அரைச்சி முடிச்சுட்டு நம்ம அப்படியே வலிச்சு எடுத்துட வேண்டியதான். நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வலிச்சு எடுத்துடலாம். இதை வலிச்சு எடுத்துட்டு அந்த அம்மியும் நம்ம லைட்டாக தண்ணி வச்சு அந்த கழுவி அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மிக்ஸியில் அரைக்கும் போது எப்படி அந்த மிக்ஸி கழுவியில் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதே போல் இதுலேயும் அப்படி அந்த அம்மி கழுவி அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்புறமா நல்லா கழுவி ஒரு சைடில் வச்சிட்டாக்கி அம்மி அது பாட்டுக்கு இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இப்படி குட்டி அம்மி வாங்கி போட்டுடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இப்போ நம்ம மசாலா அரைச்சி முடிச்சாச்சு. இனி ரசத்தை வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரசம் வைக்கிற பாத்திரத்தை எடுத்துக்குவோம். அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்குவோம். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட வந்து வத்தல் போட்டுக்குவோம். எண்ணெய் வத்தல் இருக்கும் அதை போட்டுக்கலாம். நான் வந்து குட்டியாட்டு உருண்டையாக இருக்க குண்டு மிளகாயும் ரெண்டு மோர் வத்தலையும் போட்டிருக்கேன். அந்த மோர் வத்தல் மணம் நல்லாயிருக்கும், அதனால் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து ஒரு 4-5 சின்ன உள்ளி இருக்குல்ல, சின்ன வெங்காயம் அதை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து ஒரு 3 பூண்டு பல்லையும் வெட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டு மணம் வர்றதுக்காக அப்படி வச்சுருக்கேன். நம்ம அதையும் போட்டு வதக்கிக்குவோம். அது கூட கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வெட்டி வச்சுருக்கேன்.
அதை வந்து நம்ம போட்டுக்குவோம். நல்லா வதக்க வேண்டாம், பழம் வந்து தக்காளி பழம் அப்படியே பெருசாட்டு முழுசு முழுசாக அப்படி எப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினாக்கி நல்லா அப்படி இருக்காது, அதனால் நல்லா வதக்க வேண்டாம். அப்போ அது கூட வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தனி மிளகாய்த்தூள் இதை போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் காயத்தூளையும் போட்டுட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இது கூடலாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் லைட் அப்படி ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றிட்டு இது வந்து அம்மி கழுவி வச்சிருந்த தண்ணி அதையும் ஊட்டுவோம். இப்போது இந்த ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ, நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தேவைப்படுவோ அதுக்கு தக்கன நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கிண்ணத்தில் 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி போதுமான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி இலையை வந்து பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்தாச்சு. இப்போ ரசம் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது, லைட்டாக கரையில் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரசத்தை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த மிளகு ரசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. காய்ச்சல் நேரங்களில் சில நேரங்களில் வாய்க்கு வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் காய்ச்சல் போன பிறகுலாம், அப்போ இந்த நேரத்தில் அந்த ரசத்தை போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சுவையான மிளகு ரசம், அம்மியில் அரைத்த மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது கூட பருப்பு தண்ணி சேர்த்தா பருப்பு ரசம். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.